பாசி பருப்பு கடலைப்பருப்பு இந்த பருப்பு வகையில் ரொம்ப குழந்தைங்களுக்கு பிடிக்கும் இதை வந்து வேக வச்சு பாதி வேக்காடு அதாவது அரை வேக்காடு அந்த அந்த அளவில் வேக வச்சு கடலைப்பருப்பாக இருந்தாலும் சரி பாசி பருப்பாக இருந்தாலும் சரி இல்லைன்னா துவரம் பருப்பாக இருந்தாலும் சரி கேரட் சாதம் பண்ணும்போது இதையும் சேர்த்து செஞ்சு பாருங்களேன் அவ்வளோ டேஸ்ட்டாகவும் இருக்கும் இந்த பருப்போட அந்த கேரட்டு அந்த சாதம் சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சுவையாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஸோ சூப்பரான ஒரு டிப் வந்து ஷெஃப் சொல்லியிருக்காரு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஓகே காலர் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஷெஃப் இப்போ பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேருக்கு நிறைய ரெசிபிஸ்ல டவுட் இருக்கும் இது வரைக்கும் நான் கேட்டதே கிடையாது நம்ம காலர்ஸ் கிட்ட எல்லாம் கேட்டிருக்கோம் உங்களுக்கு என்ன ரெசிபி வந்து சாப்பிடுறதுக்கு ரொம்ப பிடிக்கும்னு ஆனா இந்த கேள்வி நான் உங்களை கேட்டது இல்ல ஷெஃப் பக்கத்துல இருக்க ஷெஃப் நீங்க உங்களை கேட்காம விட்டுட்டேன் உங்களுக்கு பிடிச்ச உணவு எது ஷெஃப் எனக்கு வந்து பிடிச்ச உணவுன்னு பாத்தீங்கன்னா

கேரளா கேரளால இருந்து கால் பண்ணிருக்கீங்க எப்படி இருக்கீங்க சார் ரொம்ப நல்லா உங்க பேரு ரெண்டு பேர் மாதிரியே தனிமொழி ரொம்ப பேச்சு ரொம்ப நல்ல அருமையா இருக்கு ரொம்ப நன்றி சார் ரொம்ப நன்றி அந்த அன்போடு சொல்றதே சமைக்கிறதில் நல்ல உணவு கிட்ட

கண்டிப்பா ரசம் எப்படி டேஸ்டா செய்யணும் அப்படிங்கறத ஷெஃப் சொல்வாங்க பேசுங்க சார் வணக்கம் ஐயா ஐயா வணக்கம் எல்லா ஆசீர்வாதம் உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதம் ரொம்ப நன்றிங்க ஐயா ரொம்ப நன்றிங்க ஐயா உங்க பேச்சே எங்களுக்கு ரொம்ப நான் முதல்ல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கிறது இந்த சரிங்க சரி சரிங்க ரொம்ப நன்றி தக்காளி ரசம் கேட்டிருக்கீங்களா இல்ல ரசம் பொதுவா கேட்டிருக்கீங்களா தக்காளி ரசம் நல்ல வாசம் வாசமா இருக்கணும் சரிங்க கவனிங்க நான் சொல்றேன் ரொம்ப ரொம்ப நன்றி ஐயாவுக்கு பெரிய வார்த்தையெல்லாம் பேசியிருக்காங்க தக்காளி ரசம் எப்படி வைக்கிறது அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக வைக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது இது தக்காளி நீங்கள் வந்து நாட்டு தக்காளி எடுத்துங்க அதுவே போதும் ஒரு ரெண்டு தக்காளி அந்த மாதிரி எடுத்துக்கிட்டு ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு அதில் உள்ள அந்த சென்டரில் இருக்கும்ல அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு இதை தக்காளியை நல்லா கையிலே கரைச்சிருங்க ஒரு டம்ளர் அளவுக்கு புளி கரைசல் நம்ம வீட்டில் நீங்கள் கேரளா இருக்கிறதுனால உங்களுக்கு குடம்புலிலாம் கிடைக்கும் அந்த புளி கூட எடுத்துக்கலாம் இல்லை புளி சாதாரண புளி இருந்தால் கூட எடுத்துங்க ஒரு டம்ளர் அளவுக்கு அதை கரைச்சிக்கிங்க அதுவும் இது கூட போட்டுருங்க மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் வறுத்துக்கிட்டு அளவு எவ்வளோ வேணும் அப்படின்னா மிளகுத்தூளுக்கும் ஜீரகத்தூளுக்கும் ஒரு ஸ்பூன் மிளகு எடுக்கிறீங்க அப்படின்னா ரெண்டு ஸ்பூன் ஜீரகம் அப்படி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ரொம்ப சமமாக இருக்கும் இந்த ரசத்தை பொறுத்த வரைக்கும் வருத்திட்டு ஆறுனத்துக்கு அப்புறமா குறை அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை இடிச்சியோ இல்லை தட்டியோ போட்டுக்கிட்டாலும் சரி இந்த தக்காளி கரைசல்லையே போட்டுங்க தக்காளி நாலு ரெண்டு தக்காளியை ஒன்று நாலுமாக கட் பண்ணிவிட்டு கையில் புழிஞ்சிக்கிட்டோம் அதிலே புளியும் ஒரு டம்ளர் அளவுக்கு கரைச்சி அதிலேயே கூட சேர்த்துக்கிட்டோம் இதிலே வந்து கருவேப்பிலையும் போட்டுங்க கல் உப்பும் போட்டுங்க கல் உப்பு போட்டுட்டு அந்த மிளகு ஜீரகம் சொன்னேன்னா அதுவும் சேர்த்துங்க சேர்த்துட்டு ஒரு பாத்திரத்தில் இது சை சைடில் ரெண்டு தனியாக இருக்கட்டும் இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் போட்டுங்க எண்ணெய் போட்டு கடுகு ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா பூண்டு இருக்கிற தோலோட ரெண்டு பல்லு இல்லை மூணு பல்லு அளவுக்கு தட்டி இதிலே சேர்த்துங்க வதங்கினதுக்கு அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா ஒரே ஒரு சிவப்பு மிளகா கருவேப்பில்ல வதங்கினதுக்கு அப்புறமா இங்கே நம்ம கரைச்சி வச்சுருக்கோம்ல அதுவும் இது கூட சேர்ந்து ஸ்லோ ஃபயரில் அதாவது மீடியமான அடுப்பில் அந்த அடு ஃபயரில் வச்சுக்கிட்டு ஒரு கொதி வரும் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொதி வரும் இறக்க போகும்போது அந்த கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிவிடுங்க இறக்க போகும்போது பெருங்காய தூள் இல்லை பெருங்காய தண்ணி அதுக்கப்புறமா கொத்தமல்லியோட அந்த இலை இருக்குல்ல அதை நைஸாக கட் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க எஸ் தேங்க்ஸ் ஃபார் காலிங் சார் ஆக்சுவலாக லைஃப்பில் வந்து பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் எங்களுக்கு நிறைய நிறைய பிளெஸிங்ஸை வந்து இந்த நிகழ்ச்சி மூலமாக நிறைய பேர் கொடுத்துட்டு இருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து எங்கள் நிகழ்ச்சிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் காலிங் அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம்

ரொம்ப நன்றிம்மா போறதுனால நான் சில டிப்ஸ் எல்லாம் நான் சொல்றேன் அது மாதிரி செய்யுங்க ரொம்ப சூப்பராவே வந்துடும் ஃபர்ஸ்ட் இந்த விஷயம் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் போன் இல்லாமல் வாங்க அதாவது எலும்பு இல்லாமல் வாங்கினாலும் சரி இல்லை எலும்போடு வாங்கினாலும் சரி சின்ன சின்ன பீஸாக வாங்கிங்க கட் பண்ணி அது ரொம்ப முக்கியம் வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அடுப்படையெல்லாம் வைக்க வேணாம் அடுப்படையில் வைக்க வேணாம் தனியாக ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அந்த சிக்கன் அதில் போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் கல் உப்பு இதை போட்டு கழுவிட்டு வடிகட்டிடுங்க வடிகட்டிவிட்டு தண்ணியே இருக்கக்கூடாது ஓரளவு தண்ணி இருந்தால் பரவாயில்ல சுத்தமாக வடிகட்டிவிடுங்க வடிகட்டினத்துக்கு அப்புறமா திரும்பவும் வேறு ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் இஞ்சி பூண்டு விழுது கல் உப்பு செவப்பு மிளகாத்தூள் இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் மிளகாத்தூள் இருந்தாலும் சரி கொஞ்சமாக கரம் தூள் அது மட்டும் ரெடி பண்ணி போட்டுங்க இது கூடவே என்ன டிப்ஸ் அப்படின்னா புதினா இருக்குல்ல அதுவும் இது கூட ஒரு நாலஞ்சு ஒரு அரைக்கட்டு இல்லை அதை விட ரொம்ப கம்மியாக பிச்சு இதிலே போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப வாசனை அதிகமாக இருக்கும் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிடுங்க ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து ரெண்டு ஸ்பூன் மைதா மாவு ஒரு ஸ்பூன் சோளம் மாவு அது போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா உப்பு இருக்கான்னு பார்த்துங்க பார்த்துட்டு திரும்பவும் வச்சிருங்க அதுக்கப்புறமா ஆயிலில் பொறித்து சாப்பிடுங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நம்ம நமிஷோட அடுத்த காலர் லைனில் இருக்காங்க வணக்கம் ஹலோ ஹலோ வணக்கம் உங்கள் பேர் சொல்லுங்க என் பேர் அர்ஷித் ஹர்ஷித் ஹர்ஷிதா ஹர்ஷிதா ஓகே எங்கேருந்து கால் பண்ணுறீங்க ஹர்ஷிதா பெங்களூர்ல இருந்து கால் பண்ணியிருக்கீங்க ஓகே நீங்கள் படிக்கிறீங்களா ஆமாம் என்ன படிக்கிறீங்க 9th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க சரி வீட்ல சமைப்பீங்களா அம்மாக்கு ஹெல்ப் ஏதாவது பண்ணுவீங்களா ஆ பண்ணுவேன் ம் பண்ணுவீங்க என்ன பாம்பு புடிப்பீங்களா ஏ பால் கொடுக்கிக்குரதுமா அது கூட என் காதல பாம்பு போறீங்க வாங்கி வாங்கி பார்த்தா என்ன இல்ல ஷெஃப்க்கு தெரியும் பட் நான் கேக்குற அது பெங்களூர்ல அது ஃபேமஸா இல்ல சரியா வரல அவங்களுக்கு சரியா வரல ஷெஃப் அது என்னன்னா சொல்ல மாட்டாங்க உங்களுக்கு சரியா வரல நீங்க சொல்லிருங்க ஷெஃப் வணக்கம்மா ஹாய் எப்படி இருக்கீங்க உங்களுக்கு ஸ்பெஷலா ஹாய்னா வருது எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு உங்களுக்கு வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்குமா இல்ல நான் வெஜிடேரியன் ரொம்ப பிடிக்குமா

சரி ஓகே கவர்னிங்க நான் சொல்கிறேன் வாங்கி பார்த்து அப்படின்னா கத்திரிக்காய் சாதம் கத்திரிக்காய் சாதம் ரொம்ப நல்லது அது அடிக்கடி சேர்த்துக்கிட்டிங்கன்னா உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஒரு புத்துணர்ச்சி கூட கிடைக்கும் இந்த கத்திரிக்காய் சாதம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செய்யுங்க இன்னொரு நாள் இதை வந்து தம்மு போட்டு செய்கிற மாதிரி நான் சொல்கிறேன் கத்திரிக்காவை வாங்கிட்டு வந்தோடனே என்ன கத்திரிக்காய் ரெண்டு கத்திரிக்காய் கூட சேர்த்துங்க நிறையா கத்திரிக்காய் வகைகள் இருக்க இல்லை அதில் ரெண்டு கத்திரிக்காய் கூட சேர்த்துக்கலாம் கட் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி மஞ்சள் தூள் கொஞ்சமாக உப்பு போட்டு இதை போட்டிங்கன்னா கருத்து போகாமல் இருக்கும் அந்த மாதிரி போட்டு ரெடியாக பண்ணி வச்சுங்க இந்த சைடில் ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் எண்ணெய் போ கடல் எண்ணெய் போட்டுங்க ஜீரகம் தாளிங்க ஜீரகம் தாளித்ததுக்கு அப்புறமா வீட்டில் சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா அது நறுக்கி போட்டுக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் இல்லை பெரிய வெங்காயம் இருக்குன்னா பரவாயில்ல அது கூட ஓரளவு நைஸாக கட் பண்ணி போட்டுங்க சாப்பிடும்போது அது அந்த வெங்காயமும் கடிக்கணும் அளவுக்கு வதங்கினாவே போதும் இது கூட இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா கத்திரிக்காய் மல்லித்தூள் இருக்குல்ல அது ஒரு ஸ்பூன் கொஞ்சமாக மஞ்சள் தூள் காரத்துக்கு மிளகுத்தூளும் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாயும் நைஸாக கட் பண்ணி கூட அதில் போட்டுக்கலாம் போட்டதுக்கப்புறமா இந்த கத்திரிக்காய் நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அதாவது கட் பண்ணதை கருத்து போகாமல் வச்சுருத்துக்காக வச்சுருக்கோம்ல கட் பண்ணி அதுவும் இது கூட சேர்ந்துங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இல்லை பத்து நிமிஷம் இப்படி வதக்கினாவே போதும் உப்பு பார்த்துங்க கொஞ்சமாக பெருங்காய தூள் இல்லை பெருங்காய தண்ணி அதுக்கப்புறமா கொத்தமல்லி இல கருவேப்பிலை இல இதை மட்டும் போட்டுட்டு இந்த மசாலாவை ரெடி பண்ணிடுங்க அதுக்கப்புறமா வேக வச்சு வச்சிருப்போம்ல சாதம் அதுவும் இது கூட போட்டு இறக்க போகும்போது நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சமா இறக்க போகும்போது பொறுப்பீஞ்சலவு கரம் மசாலா தூள் சேர்த்து பாருங்களேன் அவ்வளோ சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க நமஷோட அடுத்த காலர் லைன்ல இருக்காங்க வணக்கம் 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 உங்க பேர் சொல்லுங்க கிஷார் கிஷார் கிஷோர் என்ன பேரே மறந்துட்டீங்களா இப்பதான் வந்தாங்க கிஷோர் தூர்த்தாங்க இப்போ கிஷோர் பேசலே ஷெஃப் இப்போ ஒருத்தங்க பேசுறாங்க அவங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நினைக்கிறேன் கேளுங்க பேசு ஏதோ कंफ्यूज ஆயிட்டாரு இல்ல நான் कंफ्यूज ஆயிட்டா தெரியல நீங்க இப்ப கால் பண்ணீங்களா இப்பதானே ஃபர்ஸ்ட் டைம் பேசுறீங்க கிஷோர் ஆமா ஆமா என்ன நீங்க அப்படி சொல்லிட்டீங்க இல்ல ஃபர்ஸ்ட் ஒருத்தங்க பேசுறாங்க அது வந்து இந்த மாதிரி கிஷோர் மாதிரி வந்த மாதிரி ஓகே

தந்தூரி எப்படி செய்யறதுன்னு கேட்கணும் தந்தூரி நீங்களே செய்ய போறீங்களா இல்ல அம்மா கூட தான் சேர்ந்து செய்வேன் அம்மா கூட சேர்ந்து செய்வீங்க சூப்பர் சோ தந்தூரி எப்படி ஷேப் செய்யணும் கண்டிப்பா சொல்லலாம் வணக்கம் கிஷோர் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் ரொம்ப ரொம்ப நன்றி தெளிவா பேசுறீங்க வாழ்த்துக்கள் थैंक यू ஓகே என்ன தந்தூர்ல என்ன சிக்கனா இல்ல காடையா சிக்கன் 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 வீட்லயே பண்ணனும் தந்தூர் சிக்கன்

ஏன்னா நீங்கள் இப்போ பார்க்கறதுனால சொல்கிறேன் ஏன் அப்படின்னா இந்த சிக்கனை இதெல்லாம் மசாலாலாம் போட்டு ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் மறுநாள் செஞ்சால் அந்த டேஸ்ட் அப்படியே வந்துடும் இதில் எல்லாமே தூள் வகைகள் தான் நம்ம சேர்க்க போகிறோம் சிக்கனை வாங்கிட்டு வந்தோன்னே எப்படி பீஸோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க பெரிய பீஸாகவும் கட் பண்ணலாம் இல்லை ஒன்று நாலுமாவும் கட் பண்ணலாம் ஒரு சிக்கனை ஒன்று நாலுமா அப்படி கட் பண்ணால் கூட அந்த லெக் பீஸ் இருக்கும் கடித்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அந்த மாதிரி கட் பண்ணி வாங்கிட்டு வந்துடுங்க வாங்கிட்டு வந்தோன்னே மஞ்சள் தூள் தண்ணியில் அதாவது ஒரு பாத்திரத்தில் தண்ணி போட்டு மஞ்சள் தூளும் போட்டு இந்த சிக்கனையும் போட்டு ஃபஸ்ட்டு அதை கழுவிடுங்க கவிச்சி வாசனை இருக்கக்கூடாது வடி கட்டிட்டு அதில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு விழுது அதுக்கப்புறமா மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் சேர்க்கணும் நிறைய சேர்க்கக்கூடாது உங்களுக்கு காரம் மட்டும் அதிகமாக வேணும்னா சவுப்பு மிளகாத்தூள் இருக்குல்ல அது அதிகமாக சேர்த்துங்க திரும்பவும் சொல்கிறேன் ஃபஸ்ட்டு மிளகுத்தூள் ஜீரகத்தூள் மல்லித்தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா தூள் இஞ்சி பூண்டு விழுது பழம் கொஞ்சமாக இதிலே புதி புதினா இருக்குல்ல அதை நல்லா நைஸாக கட் பண்ணிவிட்டு அதுவும் இது கூட சேர்த்துங்க இதோடய ஹீரோ யாருனால் தயிர் தான் அவரை தயிர் தயிர் இருக்குல்ல அவரை வாங்கிட்டு வந்தோன்னே ஒரு துணியில் கட்டிட்டீங்க அப்படின்னா அந்த தண்ணியெல்லாம் போயிடும் அதுக்கப்புறம் தான் சேர்க்கணும் கொஞ்சம் வேலைகள்லாம் நிறைய இருக்குது இந்த மாதிரி நீங்கள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு வச்சுருங்க உப்பு பார்த்துங்க அளவு உப்பு பார்த்துட்டு வச்சுட்டு மறுநாள் அதை தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றினாலும் சரி இல்லை நான்ஸ்டிக் தவா இருந்தாலும் பரவாயில்ல இந்த கல்லில் போட்டு மூடி வச்சுருங்க ரெண்டு சைடும் அந்த மாதிரி குக் பண்ணி சாப்பிட்டு பாருங்க இதுல பட்டர்லாம் எல்லாம் போட்டா ரொம்ப சூப்பரா இருக்கும் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் இந்த மாதிரி பாபிக்யூல எல்லாம் வந்து அந்த ஸ்மோக் தான் ரொம்ப ஸ்பெஷல் அது ஸ்மோக் வந்து நம்ம ஹோட்டல்ல வாங்கினா நமக்கு கிடைக்கும் வீட்ல பண்ணா கிடைக்காதே அப்படி நினைச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சின்ன டிப் உங்க பாபிக்யூ சொல்லலாம் நீங்க ஏற்கனவே அது வந்து கேட்டிருக்கீங்க அதனால சொல்றீங்க எஸ் சோ அது என்ன பண்ணலாம் அப்படிን பாத்தீங்கனா ஒரு சின்ன பவுல்ல குட்டி பவுல்ல நீங்க ஃப்ரை பண்ணி வச்சிருக்கீங்களா அந்த சிக்கன் ஒரு பிளேட்ல வச்சுட்டு அதுக்கு சென்டர்ல வந்து இந்த பவுல் வச்சுட்டு அதுல வந்து இந்த சாக்கோல் இருக்குல்ல கரீன்னு சொல்லுவாங்க கறி தானே அந்த கறி ஒரு சின்ன துண்டு இருந்தா கூட போதும் அதை போட்டு அதை நல்லா ஹீட் பண்ணிட்டு கேஸ்ல வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டு அதை அந்த பவுல்ல போட்டுட்டு அதுல கொஞ்சோண்டு எண்ணெயோ இல்லை பட்டரோ அது மேல ஊத்திட்டு மூடி போட்டுட்டீங்கன்னா அந்த ஸ்மோக் ஃபுல்லா வந்து அந்த சிக்கன்ல ஸ்ப்ரெட் ஆயிடும் ஸோ நமக்கு ஹோட்டல்ல வாங்கி சாப்பிட்டா அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க

கீரை அப்படிங்கிறது தான் வந்து கரெக்டான ஆன்சர் இத ராதா வி அப்படிங்கிறவங்க மட்டும் தான் கரெக்டா சொல்லிருந்தாங்க மற்ற எல்லாருமே வந்து முயற்சி பண்ணிருக்கீங்க அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி இதே மாதிரி தொடர்ந்து நீங்க வந்து கமெண்ட் பண்ணமாதிரி கேட்டுக்கிறோம் சோ அதுல கண்டிப்பா வந்து எப்பயாவது நீங்க கரெக்டான ஆன்சர் போட்டுருவீங்க அப்போ உங்களுடைய பேர் வந்து நான் படிப்பேன்

இன்றைக்கான கேள்வி பார்த்தீங்கன்னா இது ஒரு வகையான பழம் ஃபஸ்ட்டு இந்த பழம் வந்து உள்ளே உள்ள அதோட இதையும் நம்ம எடுத்துப்போம் வெளியில் உள்ள அதோட தோல் இருக்குல்ல அதையும் நம்ம உணவாக எடுத்துப்போம் அது என்ன பழம் ஓகே இந்த பழம் அந்த பழத்தினுடைய உள்ளே இருக்கிற பொருளும் நம்மளுக்கு யூஸ் ஆகும் வெளியே இருக்கிற பொருளும் நமக்கு வந்து யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி அது என்ன பழம் அப்படிங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஷோ வந்து புதியுகம் யூடியூப்ல புதிய உடனே இந்த ஷோவுடைய லிங்க் கீழே வந்து நீங்க கமெண்ட் பண்ணிடலாம் கமெண்ட் பண்றதுலாம் எப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஏன்னா டெய்லி வந்து நீங்க கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க நிறைய நிறைய கமெண்ட் நீங்க இதே மாதிரி தொடர்ந்து எங்களுடைய ஷோக்கு சப்போர்ட் பண்ணுங்க கேள்விகளுக்கு வந்து கரெக்டான பேரை நான் வந்து நிச்சயமா

跟这长得。<laughs> <laughs> <laughs>